கிரீட்டிங்ஸ் டு ஆல், திஸ் இஸ் பிரியங்கா ஃப்ரம் வள்ளுவர் வாசகர் வட்டம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் இருக்க யூனிட் 10 லிட்ரரி கிரிட்டிசிசம் டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம அரிஸ்டாட்டிலோட பிளாட்ஸ், கேரக்டர், தாட், டிக்ஷன், மெலோடி, ஸ்பெக்டக்கிள் பற்றி 6 விஷயங்கள், 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் அந்த டைப்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்ரரி கிரிட்டிசிசமில் ஃபர்ஸ்ட் டாபிக் அரிஸ்டாட்டில் எழுதின போய்டிக்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அரிஸ்டாட்டில் பற்றி, அவரோட ப்ராட்அப் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ போய்டிக்ஸ். ஸோ போய்டிக்ஸில் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அந்த சாப்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அரிஸ்டாட்டில் வந்து நம்ம சொல்ல வந்திருக்காரு, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் பற்றி உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிறந்திருக்காருன்னா 384 பிசியில் தான் பிறந்திருக்காரு. ஸோ 384 பிசியில் பிறந்திருக்காரு. எந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக பிறந்திருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ராகிரஸ் அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஸ்ட்ராகிரஸ் இன் மேக்சிடோனியா அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஸோ ஹி வாஸ் டைட் இன் 322 பிசி. ஸோ 322 பிசியில் இறந்து போயிட்டாரு. இன் சால்வியஸ் அப்படின்ற இடத்துல தான் இறந்து போயிருக்காரு. ஸோ 384 பிசி டு 322 பிசி. ஸோ ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ அந்த ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் எல்லாமே போகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ மெம்பர் ஆஃப் பிளாட்டோஸ் அகாடமி. ஸோ பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் வந்து அரிஸ்டாட்டல். ஸோ அரிஸ்டாட்டலோட ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ நம்ம பிளாட்டோவோட மென்டர் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பிளாட்டோவோட மென்டர் யாருங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அரிஸ்டாட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆத்தராக இருந்த டைமில் எந்த கிங் வந்து ஆட்சி பண்ணார்னா, கிங் ஃபிலிப். ஓகேங்களா, ஸோ கிங் ஃபிலிப் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்க டைமில். அந்த டைமில் அலெக்சாண்டர் த கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் எ வாரியர் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு வந்து ஆஸ் எ மென்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஃபிலிப் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ மென்டராக வந்து அரிஸ்டாட்டில் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார். இந்த 14 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அலெக்சாண்டர் அப்போ எத்தனை வயசுனா 14 இயர்ஸ் ஓல்டு அப்போ அரிஸ்டாட்டில் ஆஸ் அ மென்டராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பார். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் பற்றி. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆக்சுவலி ஹீஸ் அண்ட் வாட் வாரியர். ஸோ இவர் வாரியராக இருந்தனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ லிட்ரேச்சர் சம்மந்தமாக அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டரோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடை பற்றின தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ காடை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். கவர்மெண்ட் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்பார். டெமோக்ரஸி பற்றி, ரிலீஜியன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பார். நம்ம அரிஸ்டாட்டலோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக் ஒர்க்ஸாக இருக்கும். அண்ட் ரெக்டாரிக் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரிக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாரு. ஸோ ரெக்டாரிக் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னா, ரெக்டாரிக்னாலே ஆர்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஸ்பீச்சை பற்றி உள்ள ஆர்ட்டை பற்றி தான் நம்ம சொல்கிறது இந்த ரெக்டாரிக். அதை பற்றி அரிஸ்டாட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பார். அண்ட் ஆல்சோ போய்டிக்ஸ். ஸோ போய்டிக்ஸ்னாலே ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். ஸோ அதை பற்றின தெளிவாக வந்து ஒவ்வொரு ஒர்க்ஸுமே அரிஸ்டாட்டல் கொடுத்துருப்பார். அண்ட் ஆல்சோ இந்த போய்டிக்ஸ் பற்றின கான்செப்ட் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அரிஸ்டாட்டில் எழுதின போய்டிக்ஸ் பற்றி கான்செப்ட் சொல்கிறேன். போய்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லிட்ரரி ட்ரெடைஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். லிட்ரரி ட்ரெடைஸ் அப்படின்னா ஆத்தரோட ஸ்பீச்சை பற்றி சொல்கிற ஒரு விஷயந்தான் போய்டிக்ஸ். ஸோ 26 சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடங்கியிருக்கு. ஸோ 26 சாப்டர் வந்து இதில் அடங்கியிருக்கு. இந்த ஒர்க்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் போய்ட்ரி. ஸோ போய்ட்ரி எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற விஷயந்தான் அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் ஆல்சோ 45 பேஜஸ் இருக்குது இந்த ஒர்க்கில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பரை என்ன கேரக்டர் அப்படின்னா, சுப்ரீம் ஐடியல்ஸ் வர்ச்சியூ அண்ட் மாரல்ஸை வந்து முழுக்க முழுக்க நம்பர கேரக்டர் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அரிஸ்டாட்டிலோட ஒரு இன்ட்ரோ.
இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போயட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போயட்ரிக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இமிட்டேஷன் பற்றி தான் நம்ம அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இமிட்டேஷன் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை பற்றி இமிட்டேட் பண்ணி பேசுவாங்க. அவங்கள மாதிரி பேசுறது, அவங்கள மாதிரி சிந்திக்கிறது, அவங்கள மாதிரி செயல் பண்ணுறதா இமிட்டேஷன். ஸோ இமிட்டேஷன் பற்றி நம்ம அரிஸ்டாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பார். ஸோ லெட் சி த சாப்டர் 1. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், இமிட்டேஷன் இஸ் அ பேசிக் வெர்ச்சூ ஆஃப் ஆல் ஃபைன் ஆர்ட்ஸ் மெமிசிஸ். ஸோ மெமிசிஸ்னாலே என்னதுன்னா இமிட்டேஷன் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இமிட்டேஷன் அப்படி தான் வந்து ஒரு பேசிக்கான வெர்ச்சூ ஆர்ட்டிலே, ஒரு கலையிலே வந்து இமிட்டேஷன்னா ஒரு பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். இமிட்டேஷன் அப்படின்னா ரியல் க்ரியேட்டிவ் எண்ட் ஆஃப் யர். ஸோ இமிட்டேஷன் அப்படின்னா ரியல் க்ரியேட்டிவ். ஸோ ரியலாக வந்து நம்ம காமிக்கிறது, ஓகேங்களா, ரியலாக காமிக்காமல் ரியலாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இமிட்டேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மியூசிஷியன்ஸ் இமிட்டேட்ஸ் எமோஷன் அண்ட் பேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் சோல். ஸோ மியூசிஷியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கை வந்து ஒரு எமோஷன் ரீதியாகவும் இல்லை ஒரு பேஷனாகவும் வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேட் பண்ணி காமிப்பாங்க. எதுக்காகனா மக்களோட சோல்காக. இப்போ நம்ம ஒரு மியூசிக் வந்து கேட்குறோம் அப்படின்னா சோகப்பாட்டை கேட்டோம்னா நம்ம உடனே சோகம் ஆகிடுவோம், அதுவே ஹாப்பியான சாங்ஸ் கேட்டோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவோம். ஸோ ஒவ்வொரு சாங்கோட மோட்டோ, ஒவ்வொரு சாங்கோட இமிட்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து என்னாக்குது, ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமா ஆக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு நம்ம அரிஸ்டாட்டில். இமிட்டேஷன் டிஃபர்ஸ் இன் மீடியம் ஆப்ஜெக்ட் அண்ட் மேனர். ஸோ இமிட்டேஷனே ஒரு மூணாக வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணியிருப்பார் நம்ம அரிஸ்டாட்டில். இமிட்டேஷன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் மீடியம், இமிட்டேஷன்னா ஆப்ஜெக்ட், இமிட்டேஷன்னா மேனர் அப்படின்னு மூணு விஷயமாக சொல்லியிருப்பார். அதில் மீடியம், ஓகேங்களா, ஸோ மீடியம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கலர் பேஸ்டு, ஓகேங்களா. ஸோ மீடியம் அப்படின்னா கலர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். கலர் அப்படின்னா என்ன மாதிரி கலரில் இருக்கணும், அண்ட் ஃபார்ம் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கணும், அண்ட் சவுண்ட் என்ன மாதிரி சவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேஷனில் வந்து ஃபஸ்ட் ஒன் மீடியமாக வந்து நம்ம அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். ஸோ சவுண்டுனா என்ன நினச்சிக்கலாம், என்னோட சவுண்டாக ஒரு வாட் ஒரு வைப்ரேட் சவுண்டாக அப்படின்னு நினச்சிக்கலாம். சவுண்டுனா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங்குவேஜ், ரிதம், ஹார்மோனி, இதெல்லாம் சவுண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாப்டர் 1 நம்ம அரிஸ்டாட்டில் வந்து போயட்டிக்ஸ் பற்றி சொன்ன விஷயங்கள். ஸோ சாப்டர் 2 வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இமிட்டேஷன். நம்ம ஆல்ரெடி இமிட்டேஷனில் மூணு டைப் பார்த்தோம். ஸோ இமிட்டேஷனில் மூணு டைப் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மீடியம், செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட், தேர்ட் ஒன் மேனர். ஸோ மீடியம் பற்றியும் இமிட்டேஷன் பற்றியும் சாப்டர் 1 சொல்லியிருப்பாங்க. அதுவே சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டில் வந்து குட் அண்ட் பேடை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், அண்ட் ட்ராஜடி காமெடி. ஸோ ட்ராஜடினா என்ன, காமெடினா என்ன அப்படிங்கிற சீக்வன்ஸ் பற்றி பேசுகிறது தான் சாப்டர் 2. சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா மேனர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மேனர் அப்படின்னா நரேட்டிவ், ட்ரமேட்டிக், சிந்தசிஸ் ஆஃப் 2. ஸோ நரேட்டிவ் அப்படின்னா எழுதுகிற வடிவம், நரேட்டிவ் அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃப் நரேட் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம பேராகிராஃப் எழுதுகிற விதம் தான் நரேட்டிவ். ட்ரமேட்டிவ் அப்படின்னா ட்ராமாஸ் எழுதுறது, ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுறது, டைலாக்ஸ் எழுதுறது, இதெல்லாம் ட்ரமேட்டிவ். அண்ட் ஆல்சோ சிந்தசிஸ் ஆஃப் 2, ரெண்டும் கலந்ததும் இருக்குது, நரேட்டிவ் அண்ட் ட்ரமேட்டிக் ரெண்டும் கலந்ததும் இருக்குது, அதுதான் மேனர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரென்ஷியேட் போயட்ரி ஃப்ரம் மியூசிக். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா போயட்ரி தான், மியூசிக் வராது. ஏன்னா மியூசிக்குங்கிறது இஸ் அன் ஆர்ட், மியூசிக் இஸ் அன் ஆர்ட், மியூசிக்குங்கிறது ரிதம், மியூசிக்ங்கிறது ஹார்மோனி, ஆனால் லாங்குவேஜுங்கிறது போயட்ரியில் தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ட் ஆர்ட் வித்தவுட் நேம், போயட்ரி அண்ட் ப்ரோஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா போயட்ரி ப்ரோஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் போயட்ரி வேறு ப்ரோஸ் வேறன்னு பிரிச்சுட்டாங்க. பிரான்ச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கீழே தான் அண்ட் ஆர்ட் வித்தவுட் நேம் அப்படின்னு வந்தது.
ஆர்ட்டுங்கிறதுக்கு ஒரு நேமே இல்லை அப்படிங்கிறது வந்தது. ஹோமர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக் போயமில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அதனால தான் அரிஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக்கும் நரேட்டவும் ஒரே மாதிரியில் வெவ்வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் சாப்டர் 3ல சொல்லியிருக்காங்க. சாப்டர் 4ல வந்து பார்த்திங்கன்னா ஜெனிசிஸ் ஆஃப் பொயட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெனிசிஸ் ஆஃப் பொயட்ரியில் வந்து 4 ஃபேக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மேன் டிசையர்ஸ் டு இமிட்டேட். ஸோ ஒரு மனுஷங்க, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேட் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஒருத்தரை நம்ம கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம், ஒரு தமாஷா சிரிக்கிறோன்னா மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்லியிருக்காங்க, மேன் டிசையர்ஸ் டு இமிட்டேட். செகண்ட் ஒன், இமிட்டேட் கிவ்ஸ் ப்ளெஷர். ஸோ இமிட்டேட் பண்ணுறது என்ன ஆகும், நமக்கு ப்ளெஷர் கொடுக்கும். ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைம் சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், நம்ம வந்து வருத்தப்படுறதில்லை. அதுதான் இமிட்டேட் கிவ்ஸ் ப்ளெஷர், செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், ஃப்ரம் இமிட்டேஷன் மேன் லேர்ன்ஸ். ஒவ்வொரு இமிட்டேஷன்லேயும் மேன் என்ன பண்ணுறான், லேர்ன் பண்ணுறான். ஐயோ இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறான். அதுதான் ஃப்ரம் இமிட்டேஷன் மேன் லேர்ன்ஸ். ஃபோர்த் ஒன், மேன் டிசையர்ஸ் ப்ளெஷர் ஃப்ரம் ரிதம் அண்ட் ஹார்மோனி. ஸோ மேன் வந்து என்னதான் இமிட்டேஷனில் ப்ளெஷர் பெற்றாலும் ஒரு ரிதம்லேயோ ஹார்மோனிலையும் ஒரு சவுண்டுலேயும் இருக்க ப்ளெஷர் மாதிரி மேன் எதுலேயுமே பெறலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சாப்டர் 4, ஜெனிசிஸ் ஆஃப் பொயட்ரி. கைண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரி. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரியில் வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராஜடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜடிங்க, ட்ராஜடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி வந்தது அப்படின்னா, ஹியூமன் அப்படின்ற டைப்பு தான் வந்தது. ஹியூமன் அப்படின்ற டைப்பு தான் ஃபஸ்ட்டு ட்ராஜடியாகவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எபிக் பொயட்ரி அப்படின்ற கான்செப்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் ட்ராஜடின்னு வந்தது, ஓகேங்களா? ஸோ ஹோமர் எழுதின இலியட் அண்ட் ஒடிசி தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இதுக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எபிக் பொயட்ரியாக எழுதினாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ராஜடி அப்படின்ற ஒரு விஷயமே கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்திங்கன்னா காமெடி. ஸோ காமெடி வந்து எப்படி வந்தது ஃபஸ்ட்டுன்னா, ட்ரைவியல் பீப்புள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் காமெடி. ஸோ ஹோமர் எழுதின த மார்க்கெட்டைஸ் அப்படின்ற ஒர்க்கில் வந்து இந்த காமெடி, இந்த ட்ரைவியல் பீப்புளை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் இந்த ஒர்க்கில் தெரியலாம், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த சாப்டர் 4. ஸோ சாப்டர் 5 வந்து பார்த்தீங்கன்னா காமெடி, எபிக், ட்ராஜடி. ஸோ சாப்டர் 5ல் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னா காமெடி பற்றி, எபிக் பற்றி, ட்ராஜடி பற்றி. ஸோ காமெடி அப்படின்னா வேர்ஸ் தேன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ஸ் தேன் ஆவரேஜ்னா காமெடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு ஒர்க்கில் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் அது என்ன, அது ஒரு ஆவரேஜான ஒரு விஷயந்தான். எபிக்கும் ட்ராஜடி கம்பேர் பண்ணும்போது காமெடி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. காமெடி கேரக்டர்ஸ் லோவர் டைப் பட் நாட் லேக் இன் மாரல்ஸ், ரிடிக்லஸ் அ ஸ்பீஷியஸ் ஆஃப் அக்லி நாட் கிவ் பெயின். காமெடி அப்படிங்கிறது மாரலில் வந்து கம்மியாக இருக்கலாம். காமெடி அப்படிங்கிறது மாரல் கொடுக்குற இடத்துல கம்மியாக, ஃபிலாசபிக் கொடுக்குற இடத்துல, தாட் கொடுக்குற இடத்துல கம்மியாக இருக்கலாம். ஆனால் அது ரிடிக்லஸாக இருக்கும், ஸ்பெஷலி அது அக்லியாலாம் இருக்காது, ஓகேங்களா? காமெடிங்கிறது அக்லியாக இருக்காது, அதுவும் பெயினும் கொடுக்காது, என்ஜாயபிளாக தான் இருக்கும். நம்ம காமெடி சீன்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த காமெடியில் மாரல், தாட், ஃபிலாசபி எதுவுமே கொடுக்காதுங்க. நார்மலாக ஃபிலிமில் பார்த்தீங்கனாலும் காமெடியில் அது கொடுக்காது, எந்த ஒரு பெயினும் கொடுக்காது. வி சிட் அண்ட் லிசன் அண்ட் வி வில் பி என்ஜாயிங் தட் காமெடி. ஸோ காமெடினா அதுதான். அண்ட் எபிக் அண்ட் ட்ராஜடி. எபிக்கும் ட்ராஜடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீரியஸாக தான் போகும், ரெண்டுமே சீரியஸான கேரக்டராக தான் போகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எபிக் ட்ராஜடி ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது காமெடி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எபிக் போய்ட்ரி இஸ் சுப்பீரியர் டு ட்ராஜடி. ஸோ என்ன தான் இப்போ வந்து எபிக் ட்ராஜடி ஹையஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ எபிக்காக ட்ராஜடியான்னு பார்த்தா எபிக் போயட்ரியோட ட்ராஜடி கம்மி தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்க்கலாம். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எபிக் ஃபவுண்ட் இன் ட்ராஜடி.
எல்லா எப்பிக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராஜடி வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ட்ராஜடிக்குள்ளேயும் நம்ம எப்பிக் பார்க்க முடியாது, ஓகேங்களா? ட்ராஜடிக்குள்ளே எப்பிக் பார்க்க முடியாது, ஆனால் எப்பிக்குள்ளே என்ன பண்ணலாம், ட்ராஜடியை பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாப்டர் 5. அண்ட் ஆல்சோ சாப்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா எப்பிக் ட்ராஜடி ரெண்டோட கான்வர்சேஷன் வந்து போட்டிருக்கேன். பிட்வீன் எப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நரேட்டிவ் ஃபார்மில் வந்து எழுதலாம், ஆனால் ட்ராஜடியில் நரேட்டிவாகவும் எழுதலாம், ட்ராமேட்டிக்காகவும் எழுதலாம். அதுவும் எப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபிக்ஸ்டு டைம் லிமிட், ஸோ ஃபிக்ஸட் டைம்லாம் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா எப்பிக்கில் வந்து அந்த காலத்து பாஸ்டில் நடந்த கதைகள்லாம் நம்ம எழுதலாம், அதனால் அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டைம்லாம் இல்லை, ஆனால் ட்ராஜடியில் ஃபிக்ஸட் டைம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் எம்ப்ளாய், ஸோ ஹீரோயிக் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ட்ராஜடியில் எந்த ஒரு மீட்டரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் அதிகம், ஸ்கோப் இஸ் ஹை, பட் ட்ராஜடி ஸ்கோப் இஸ் லோ. எப்பிக்கில் நோ கோரஸ், ஸோ கோரஸ் இல்லை, ட்ராஜடியில் கோரஸ் இருக்கும். இப்போ கோரஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாட் இஸ் மீன் ஃபார் கோரஸ். ஸோ கோரஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வந்து இடையில வந்து நம்ம பாடல் வந்து நுழைக்கிறது, அதுதான் கோரஸ். ஸோ அந்த கோரஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பிக்கில் இல்லை, ட்ராஜடியில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சாப்டர் 5. சாப்டர் 6 வந்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருனா ட்ராஜடி பற்றி கொடுத்துருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல். ட்ராஜடி அப்படின்னா இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் விச் இஸ் சீரியஸ் கம்ப்ளீட் அண்ட் கண்டெயின் மேக்னிடியூட். ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது இமிட்டேட் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனை இமிட்டேட் பண்ணுறது, சீரியஸாக கொண்டு வர்றது, கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், அண்ட் ஆல்சோ மேக்னிட்யூடாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராஜடி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிட்டன் வித் மெலோடி அண்ட் போயட்டிக் டிக்ஷன், எப்படி எழுதியிருக்காங்க, மெலோடியாக போயட்டிக் டிக்ஷனாக வந்து ட்ராஜடி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். த இன்ஸ்டன்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டி அண்ட் ஃபியர். ட்ராஜடியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அடி தடி சண்டை இருந்தாலும் கடைசியாக முடியும் போது பிட்டி அண்ட் ஃபியரில் தான் முடியும், கஷ்டத்தோடையும் சோகத்தோடையும் தான் முடியும் ட்ராஜடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை வந்து கத்தாரசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கத்தாரசிஸ் அப்படின்னா இஸ் பர்கேஷன் ஆஃப் ஃபீலிங், ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃபீலிங்கும் சொல்லலாம், பர்கேஷன் ஆஃப் ஃபீலிங்கும் சொல்லலாம். ஒரு ஃபீலிங்கை வந்து வெளிப்படையாக காட்டுறதா என்னது கத்தாரசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஜடியில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ட்ராஜடியில் வந்து மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த 6 எலிமெண்ட்ஸ் பற்றி. ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். பிளாட், கேரக்டர்ஸ், தாட், டிக்ஷன், மெலோடி சாங், ஸ்பெக்டக்கிள், இது ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 6 எலிமெண்ட்ஸ். நம்ம அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயங்கள் இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இந்த சைடில் நான் க்ரீக்கில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ க்ரீக் வேர்ட்ஸ், ஸோ பிளாட்னா எத்தாஸ், கேரக்டர்ஸ் மியூதாஸ், தாட் டயனாஸ், டிக்ஷன் லெக்சிஸ், மெலோடி சாங் மெலாஸ், ஸ்பெக்டக்கிள் ஆப்சிஸ். இதெல்லாமே க்ரீக் வேர்ட்ஸ், இதெல்லாம் நீ கவனமாக படிக்கணும். பிளாட் அப்படின்னா இந்த 6 முக்கியமான விஷயம் பிளாட் தான். இந்த 6 எலிமெண்ட்ஸ்லையுமே முக்கியமான விஷயம் இது பிளாட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட்டுங்கிறது ஒரு லைஃப், ஸோ இட் இஸ் அ லைஃப் அண்ட் சோல் ஆஃப் ட்ராஜடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்டர் 7 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளாட், ஸோ பிளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவும் ஹோலாகவும் இருக்கணும், அதுதான் பிளாட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட் ஆக்ஷன் ஷுட் ஆல்வேஸ் பி கம்ப்ளீட் அண்ட் ஹோல். அ பிளாட் ஷுட் ஹாவ் அ பிகினிங், மிடில் அண்ட் எண்ட். ஸோ ஒரு பிளாட்டுக்கு அப்படின்னா பிகினிங்கு, மிடில், எண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட், கன்க்ளூஷன், அதுதான் பிகினிங், மிடில், எண்ட். லென்த் ஆஃப் அ ட்ராஜடி, அக்காமடேட் ஆல் இன்சிடென்ட்ஸ், அரேஞ்ச் இன் ப்ராப்பர் சீக்வென்ஸ். ஸோ ட்ராஜடியோட லென்த்தாக இருக்கணும் பிளாட்டில், அதுவும் எல்லா இன்சிடென்ட்ஸுமே ட்ராஜடியில் அடங்கியிருக்கணும், அண்ட் ஆல்சோ ப்ராப்பரான சீக்வென்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8 பார்த்திங்கன்னா யூனிட்டி. ஸோ யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கில் வந்து 3 விஷயம் வந்து மெயினாக கடைப்பிடிக்கணும் யூனிட்டியில். ஸோ யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், இது 3 கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக
சாப்டர் எயிட்டில் வர யூனிட்டி மாதிரி அழகாக நம்ம எல்லா ட்ராமாஸ்லையும் யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் சாப்டர் எயிட்டில் இருக்க யூனிட்டி. சாப்டர் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரியும் ஹிஸ்ட்ரியோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரியும், வரலாறு, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஹிஸ்ட்ரி. போயட்ரி வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது போயட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பாருங்கள், டிஸ்கிரைப் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட், ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசுறது. டிஸ்கிரைப் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் ப்ரெசன்ட் வாட் மைட் ஹேப்பன். ஸோ போயட்ரி வந்து பழசும் பேசலாம், புதுசு இப்போ நடக்கக்கூடியது பேசலாம், அதுதான் போயட்ரி. டச் ஆஃப் ரியாலிட்டி, ஸோ ரியாலிட்டி டச் பண்ணுற மாதிரி பேசணும், அதுதான் ஹிஸ்ட்ரி. இமிட்டேஷன் ஆஃப் த ஐடியா ஆஃப் லைஃப், ஸோ லைஃபோட இமிட்டேஷன் பற்றி பேசுறது போயட்ரி. கற்பனையாகவும் பேசலாம், அதுதான் போயட்ரி. ஆனால் ஹிஸ்ட்ரிங்கிறது நடந்தது, நடந்த பற்றியே பேசணும், அதுதான் ஹிஸ்ட்ரி. தேர்ட் ஒன், டீல்ஸ் வித் ஃபேக்ட், ஸோ ஃபேக்டை டீல் பண்ணி பேசுறது தான் ஹிஸ்ட்ரி. அண்ட் போயட்ரி பாருங்கள், டீல்ஸ் ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஃபோர்த் வென், நாட் ஃபோக்கஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவும் நம்ம போர்ட்ரை பண்ணி காட்டிடக்கூடாது, அதுதான் இருக்கிறத இருக்கிறபடியே காட்டணும், அதுதான் ஹிஸ்ட்ரி. ஆனால் போயட்ரிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் கன்வே பண்ணலாம், குட் ஆர் பேட் எப்படி வேணாலும் கன்வே பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சாப்டர் நைன். அண்ட் ஆல்சோ பாருங்கள், சாப்டர் நைனில் போயட் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் மேக்கர். ஸோ போயட் தான் யார், ஒரு கிரியேட்டர் அண்ட் மேக்கர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்டர் டென், நேச்சர் ஆஃப் பிளாட். ஸோ ஒரு பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கணும், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாகவும் வரிகள் இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரியாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கணும் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்டர் லெவன், பிளாட் அண்ட் இட்ஸ் த்ரீ டைப்ஸ். ஸோ த்ரீ டைப்ஸ் பாருங்கள், பெரிபிட்டி. பெரிபிட்டினா சடன் சேஞ்ச் அண்ட் ரிவர்சல் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஒரு விஷயம் நம்ம எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடணும், அதை எரேஸ் பண்ணி நம்ம எழுதணும், அதுதான் வந்து பெரிபிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சடனாக சேஞ்ச் ஆகிறது. நெக்ஸ்ட்டு அனாக்னோரிஸ் இஸ் எய்தர் டிஸ்கவரி ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ அனாக்னோரிசஸ் அப்படின்னா புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறது, புதுசாக வந்து கண்டுபிடிச்சி எழுதுறது, அதுதான் அனாக்னோரிஸ். தேர்ட் வென், சஃபரிங். சஃபரிங் அப்படின்னா ப்ரொட்டகானிஸ் டீட்ஸ் ஆர் த வேஸ் ஆஃப் நேச்சர், மர்டர்ஸ், டார்ச்சர் அண்ட் வூன்ஸ். ஸோ ப்ரொட்டகானிஸ்ட் ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, மர்டரால், டார்ச்சரால், வூன்ஸால் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறது தான் சஃபரிங். ஸோ இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ், த்ரீ பார்ட்ஸ். ஸோ ஹோப்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் லெவன் வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் நான் கொடுத்துருவேன், காண்டாக்ட் நம்பர், அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மீதிய உள்ள சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியராக கேட்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு, கிளாஸஸ், குரூப் டிஸ்கஷன் எல்லாமே வந்து எங்கள் கிளாஸில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ எங்களோட கிளாஸில் வந்து நீங்கள் சேரணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டெமோ கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாகவே நீங்கள் த்ரீ டேஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ கிளாஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறையா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ படிக்கிறது, மெட்டீரியல்ஸ் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, டெஸ்ட்டு எழுத எழுத நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களால் அனலைஸும் பண்ண முடியும்.